Good morning, friends. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலை செய்ய போறோம் அப்படின்னாக்கா, அதாவது ஏதாவது ஒரு ஸ்டைல செய்யறோம் அப்படின்னாக்கா, அது வந்துட்டு சரியா வேலை செய்ய முடியலையா, இல்லைன்னா அது வந்துட்டு எது பண்ணாலும் தோல்வியே போய் முடியுதா, அதாவது நம்மளோட லைஃப் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறீங்களா? ஸோ டைப் வந்தீங்க உங்களுக்காக இந்த வீடியோ. இல்லை சொல்ல போகிற டிப்ஸ் எல்லாம் கேட்டீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு சேல்ஸுமே அதை செய்ய அதை செய்ய வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் வந்துட்டு கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு பயப்படாமல் அந்த வேலை வந்து செய்யலாம். ஸோ வாங்க வீடியோ போகலாம். ஃபஸ்ட் வந்து எப்படி கேட்டிங்கனாக்கா, பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். அதாவது நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு வேலை செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா, அந்த வேலையை வந்து நம்ம செஞ்சு முடிக்கணும். அதை வந்துட்டு இதை வந்து நம்ம கரெக்டாக முடிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எண்ணம் இல்லாமல் எது அப்படின்னாக்கா, நம்ம எவ்வளோதான் எஃபோர்ட் போட்டாலுமே வந்துட்டு அந்த வேலையை வந்து நம்மளால் செய்ய முடியுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணி ஒரு வேலையை ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா, அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். ரெண்டாவது, தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே வந்துட்டு கவனிக்க கூடாது. நம்ம ஏதாவது வேலை செய்யறோம் அப்படின்னாக்கா, அப்போ தான் வந்துட்டு யாராவது வந்துட்டு அவளை வந்துட்டு வேறு ஏதாவது சொல்லுவாங்க, நம்மளை வந்துட்டு டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் நம்ம எடுத்த வேலையில் மட்டும் நம்ம கவனத்தை செலுத்தினோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்துட்டு அந்த வேலையை சீக்கிரம் செஞ்சு முடிக்கிறதுக்கு முடியும். அதுவும் இல்லாமல் அதை வந்துட்டு எந்த ஒரு தப்பும் இல்லாமல் பிசுறதும் இல்லாமல் கரெக்டாகவும் பண்ண முடியும். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னாக்கா, நெகட்டிவ் தாட்ஸ்லாம் விட்டுட்டு எங்கே நம்மளால் அந்த வேலையை செய்ய முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற நல்லதும் இல்லாமல் ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்கா இதை முடிச்சிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு நடப்பு இருந்துச்சு அப்படின்னாக்கா, நம்ம வந்துட்டு அந்த வேலையை ஈஸியாக செய்கிறது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு கிடைக்கும். அடுத்து மூணாவது என்ன கேட்டீங்கன்னாக்கா, நம்ம என்ன முழுக்க முழுக்க வந்துட்டு நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் மட்டும்தான் இருக்கணும், எங்கேயும் வந்து கவனம் வந்து சிதறக்கூடாது. நம்ம கவனம் முழுக்க நம்மளோட கோல்ல மட்டும்தான் இருக்கணும். அதை விட்டுட்டு வேற ஏதாவது பற்றி அந்த திங்கிங் வந்து நமக்கு வந்துச்சு அப்படின்னாக்கா, நம்ம வந்துட்டு அந்த செலவு வந்து சீக்கிரம் செஞ்சு முடிக்க முடியாது. அதே நேரத்தில் அது ஏதாவது ப்ராப்ளம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட கோல் என்னவோ நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக அதில் மட்டும்தான் இருக்கணும், வேறு எதை பற்றி யோசிக்கக்கூடாது. இது அம்மன விஷயம். அடுத்து என்ன சொல்லி கேட்டிங்கனாக்கா, நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் செய்கிறோம் ஆனால் அதை பற்றி நம்ம வந்து தெரியாது, ஒரு பேசிக் ஐடியா மட்டும்தான் இருக்குது, அதை பற்றி ஃபுல்லாக நமக்கு எதுவும் தெரியாதுனாக்கா, அதை பற்றி யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சு போயிருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட மட்டும்தான் போயிட்டு ஐடியா கேட்கணும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதை விட்டு எல்லாருக்கிட்டே போய் கேட்டோம் அப்படின்னாக்கா, ஆனாளுக்கு ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க, நமக்கு வந்துட்டு எதை எடுத்துக்கிறது எதை எடுத்துக்காதுன்னு தெரியும், ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுவோம், கடைசியில் கடுப்பையாக அதை செய்யாமல் விட்டுட்டு போயிடும். அப்படிலாம் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அந்த விஷயத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க யாராவது கண்டிப்பாக இருப்பாங்கல்ல, அவங்க தெரிஞ்சவங்க அவங்கக்கிட்ட மட்டும்தான் போயிட்டு அதை பற்றி ஐடியா கேட்கணும், புரியுதுங்களா? அப்படி கேட்டோம் அப்படின்னாக்கா, அவங்க கொடுக்குறத வச்சுட்டு நமக்கு தெரிஞ்ச பேசி வச்சு நம்ம வந்து அந்த வேலையை வந்து சீர் செஞ்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை விட்டு எல்லாருக்கிட்டே போய் கேட்டோம் அப்படின்னாக்கா, அது வந்து நமக்கு தனது கன்ஃபியூஷனாக தான் கொடுக்கும். ஸோ அதனாலவே கடைசி விஷயம் கேட்டுனாக்கா, செய்யப்படுற வேலையை வந்துட்டு எங்கே நம்மளால் செய்ய முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற அந்த ஒரு தப்பான சந்தேகம் மட்டும் வந்துருக்கக்கூடாது. அதாவது சந்தேகம் எதில் இருந்துச்சாலும் அந்த விஷயம் வந்துட்டு தப்பாக தான் முடியும், நடக்கா சரியாக நடக்காது, இதுதான் உண்மை. சந்தேகப்படாமல் முழு மனசோட முக்கியமாக தெய்வ பயம் இருக்கணும், தெய்வ பயத்தோடு நம்ம அதை பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த பயம் வந்துட்டு நம்மளால் செய்ய முடிச்சு முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அஞ்சு விஷயம் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு செய்யலாம் அதை வந்து நம்ம ஈஸியாக முடிக்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேட்டுக்கிட்ட மாதிரி எது ஆரம்பித்தாலும் சந்தேகப்படாமல் முழு மனசோட முக்கியமாக தெய்வ பயணம், தெய்வ பயனால் ஒன்றும் பண்ண முடியாது. தெய்வ பயத்தோடு பண்ணோம் அப்படின்னாக்கா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஸோ புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அது தகுந்த மாதிரியே உங்களோட விஷயங்களாக ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீங்கள் எது பண்ணும் போது வெற்றி கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இல்லை சப்ஸ்கிரைப்